புதிய மனுஷனாய் மாற்றினார். அல்லேலூயா. நமக்கு யார் உண்டு சொல்லி நினைச்ச நேரத்துல அவர் நம் பக்கத்துல தாயாக தந்தையாக நண்பனாக உற்றார் உறவினராக நின்றதை நினைத்து பார்த்து இந்த காலை வேளல கரங்களை உயர்த்தி சொல்ல போகிறோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை சொல்லுங்க. வல்லவரே நல்லவரே ஆராதனை, ஆமே ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை, ஆராதனை. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை, ஆரா அடைக்கலமே, அடைக்கலமே அதிசயமே ஆராதனை, ஆராதனை. வல்லவரே வல்லவரே நல்லவரே ஆமே ஆராதனை, ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே, படைத்தவரே ஆராதனை, ஆராதனை. ரட்சகரே ரட்சகரே அடைக்கலமே அதிசயமே கோட்டையே துருகமே நான் நம்பும் அரணே
தேவாதி தேவனே எங்களை ரட்சிக்க வந்த ரட்சகரே தேவ ஆட்டுக்குட்டி ஆனவரே அடைக்கலமே கேடகமே துருகமே நான் நம்புமேன் அரணே ஊரகபதரான சந்தன துரியங்கலரகடபதரான சந்தரே Hallelujah. We worship you, Lord. Amen, amen, amen. Nandri, 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 Appa. Nandri, Shrutthukurom, Vethudhikurom. Nenamu Magime Paduvudag. Hallelujah, Hallelujah. Vallavare, Nallavare, Aaradhanai. Solluvingala. Aaradhanai. எங்கள் துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் ஜெபம் கேளும், எங்கள் பாடல்களை ஆராதனை அங்கீகரியும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை எங்களோடு கூட இருக்கிற ஜனங்களையும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் என்னை ஆசீர்வதிக்க முடியாய். மீட்பு உலக ரட்சகமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எத்தனை பேர் இந்த காலையில சந்தோஷமா இருக்கீங்க? நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னா நல்லா கரங்களை தட்டி ஆண்டோ நாமத்தை மகிமைப்படி. ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆமென். வல்லவர், என்றும் 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 மாறாதவர். எங்களோடு கூட இந்த ஆலயத்துல ஆராதிக்கிற உங்களையும் லைவ்ல எங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த காலை வேளையில வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து சில பாடங்களை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் நாமத்தில் செய்ய போகிறார். Sit with an expectation. Amen. ஒருவேளை டிவி முன்னாடி உட்கார்ந்திருந்தாலும், எங்களுக்கு முன்னாடி ஆலயத்தில் உட்கார்ந்திருந்தாலும், கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை இந்த காலை வளர் செய்ய போகிறார். எந்த மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா. வாசிக்கிறீங்களா? ஒரே ஒரு வசனம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் அதனுடைய 17 வசனம். இட் இஸ் பிளஸிங் ஃபார் யூ. இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் சொல்ல பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிறபடினாலே எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் அதனுடைய 17 வசனம். ஆமென். வாசிக்கிறீங்களா? 54. எரேமியா, சாரி 34. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54 verses 17. எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரர் சுதந்திரமும் நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஆமென். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய், ஆமென், குடும்பத்துல, ஒருவேளை வொர்க் பிளேஸ்ல, பிசினஸ்ல, எந்த இடத்துல ஆயுதங்கள் எழும்பியிருந்தாலும் அது வாய்க்காத போகும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். அதை தான் நம்ம பாடலாய் பாட போகிறோம். இந்த காலையில சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் கர்த்தருடைய சமூகத்துல கரங்களை தட்டி இந்த பாடலை பாட போகிறோம். நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கு இல்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கு இல்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே.
யெகோவா இது என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ரப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே யெகோவா இது என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ரப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்று எனக்கு இல்லை என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே ஒரு வாட்டி கூட சேர்ந்து அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்று எனக்கு இல்லை தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே யெகோவாயிரு என்ற தேவன் தேவைகள் யாரும் சந்திப்பீரே யெகோவா ரப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே சேர்ந்து சுமையாய் யெகோவாயிரு என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்தித்தீரே யெகோவா ரப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே மரண இருளின் பள்ளத்தாக்கு நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டே மரண இருளின் பள்ளத்தாக்கு நடக்க நின்றாலும் என்னப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டே விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டே எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே ஏதோ வராப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே யெகோவாயிரு என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ரப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே யெகோவாயிரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ரப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே யெகோவாயிரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ரப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே கீழே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதால் ஒருபோதும் நான் நசைக்கப்படுவதில்லையே என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதால் ஒருபோதும் நான் நசைக்கப்படுவதில்லையே யெகோவாயிரு என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ரப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே யெகோவாயிரு என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ரப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே
தேவைகளை சந்திக்கிறவர் மூன்று நான்கு மாதம் அமேன் ஸ்தோத்திரம் இந்நாள் வரைக்கும் என் தேவையை சந்திக்கிறார் சொல்றவங்க மாத்திரம் ஹல்லேலூயா அற்புதமாய் அதிசயமாய் கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் அதுக்குதான் அவருடைய நாமம் யெகோவா யீரே மை ப்ரொவைடர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் அது மாத்திரமா சுகம் கொடுக்கிற தேவன் யெகோவா ராஃபா நமக்கு சுகம் கொடுக்கிறவர் ஆமென் இந்த நாட்கள்ல நமக்கு கோல்டு வந்திருக்கலாம் ஃபீவர் வந்திருக்கலாம் பலவீனப்பட்டிருக்கலாம் ஆனா ஒரு முறை கூட ஹாஸ்பிட்டல் போகாம கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டார் ஹல்லேலூயா ஆமென் பிரைஸ் காட் யெகோவா ராஃபா சுகம் தருகிற தேவன் ஹல்லேலூயா இந்த வார்த்தை மாத்திரம் சொல்லி பாடலாமா யெகோவா யீரே என் தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவன் யெகோவா யீரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ரஃபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே சேர்ந்து அந்த பகுதியை மாத்திரம் பாடலாமா யெகோவா யீரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ரஃபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே யெகோவா யீரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ரஃபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே அவர் வார்த்தை மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லை அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே அவர் பார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே இந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ரஃபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே யெகோவா யீரே எந்த தேவன் ஆமென் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ரஃபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன் எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன் எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன் யெகோவா யீரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ரஃபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே யெகோவா யீரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே பிரசங்கி 3:12 நம்ம இப்படி வாசிக்கிறோம் எக்லீசியாசிஸ் சாப்டர் 3:12 நம்ம வாசிக்கிறோம் மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் என்ன கேட்கிற சகோதரா சகோதரி பிரசங்கி சகலவற்றையும் அனுபவித்த ஒரு ரைட்டர் அவர் எழுதுகிறார் பிரசங்கியின் புஸ்தகத்தை எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு
நட்ட ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, அழுக ஒரு காலம் உண்டு, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. That is time for everything. எத்தனை பேர் கூட இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. அதினதின் காலத்துல அதினதின் காரியத்தை கர்த்த நேர்த்தியாய் செய்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கனால கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி does everything beautifully in his time. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ரொம்ப சீக்கிரமும் இல்ல, ரொம்ப தாமதமும் இல்ல, சரியான நேரத்துல சரியானதை அழகாய் நேர்த்தியாய் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அதனால மகிழ்ச்சியா இருப்பதும் நன்மை செய்வதுமே தவிர வேற ஒரு நன்மை இந்த பூமியில் இல்லைன்னு சொல்லி பிரசங்கி 3:12 எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? நகியமையால நம்ம வாசிக்கிறோம் 8:00, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பலன். நகியமையா சொல்லுகிறது, The joy of the Lord is my strength. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். இருக்கிறவங்க, இந்த இடத்துல இருக்கிறவங்க எழுப்பி நின்று இந்த பாட்டினுடைய ஒரே ஒரு கவியை மாத்திரம் பாடி ஆராதனைக்குள்ள போவோமா? ஏகோவா ஈரே, என் தேவைகளை சந்திக்கிறவரே, ஏகோவா ரஃபா, என்னை சுகப்படுத்துகிறவரே, உன் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதனால நான் கவலைப்பட மாட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கவலையோட திரும்பி போவே மாட்டீங்க. ஆமென், ஸ்தோத்திரம். என்ன வார்த்தை? உனக்கு விரோதமா எழும்பும் ஆயுதங்கள் வாய்க்காது. அதுதான் இந்த காலை வழியில கர்த்தர் ஏசாயா 54:37 நமக்கு வாசிச்சோம் இல்லையா, உனக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதங்கள் வாய். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிங்க, கவலைப்படவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. அதை தான் நம்ம பாடல பாடணும். அவர் வார்த்தையின் மேலே சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே, தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. இதோ வாயிலிருந்த தேவன் இவைகள் யாரும் சந்தித்தீரே, இதோ வரப்பா இந்த தேவன் என்னாலும் சுகம் தருகிறீரே. இவைகள் யாவும் சந்தித்தீரே. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இந்த நல்ல ஞாயிற்றுக்கிழமைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அவர் எகோவா ஈரே, அதற்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். அவர் எகோவா ரஃபா, நமக்கு சுகம் தருகிற தேவன். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேர் வந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாதுன்னு சொல்லி நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவன், அதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளவு வார்த்தைகளை சொல்லி நம்மை தேற்றுகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நம்ம நடந்தோம், ஆனா அப்பா நம்ம கூட இருந்ததுனால இன்னும் உயிரோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நெருக்கத்திலே நம்ம இருந்தோம், கர்த்தர் நம்மை விசாலத்திலே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் கர்த்தரும் உலக ரட்சகமாக இயேசு நம்மோடு கூட இருக்கிறதுனாலதான் நம்ம சொல்ல முடியும், எகோவா ஈரே, எகோவா ரஃபா, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகள் எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. தேவனுடைய மகிமை விளங்கணும்னா உங்க குடும்பத்துல, நம்முடைய வாழ்க்கையில, சபையில, இப்போ இந்த ஆராதனை வேளையில அவருடைய மகிமை விளங்க வேண்டும் என்றால் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். We want to praise him. Hallelujah. சொல்லுங்க, அப்படியே கரங்களை உயர்த்தி, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் குடும்பத்தை நீங்க கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், குடும்பமாய் சேர்ந்து உமை ஆராதிக்க கிருபை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமை பாட வைக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமை ஆராதிக்க வைக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமை துதிக்க வைக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. நீங்க ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள ஒரு பெரிய கிருபை,
நீங்க ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல ஒரு புதிய கிருபை கர்த்தர் கொடுப்பார், ஒரு புதிய வல்லமையை கர்த்தர் கொடுப்பார், ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் எல்லா விதத்திற்கும் ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுங்க. ஆனபடினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ லார்ட். உங்க பழைய வாழ்க்கை, பழைய அனுபவம் இந்த காலை வேளையில மாற போகிறது. ஒரு புதிய அனுபவத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல, ஆண்டவரே நான் கடந்து வந்த பாதைகளுக்காய் நன்றி, இனிமேல் நான் போற புதிய பாதைக்காய் நன்றி, ஸ்தோத்திரம் நீங்க சொல்ல சொல்ல உங்களை ஆண்டவர் புதிய மனிதனாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஏமே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நடந்ததெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நன்மை, நடந்து கொண்டு இருக்கிறதும் நன்மை, இனிமேல் நடக்க போகிறதும் நன்மைக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் காட், பிரைஸ். கனத்திற்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், துதி கன மகிமைக்கு பாத்திரர். உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை இந்த காலை வேளையில இறங்குவதாக. Thank you Jesus. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து தாழுகிறோம். கிருபை தெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஆராதனை, ஆராதனை.
சம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா குறைவுகள் நிறைவாகட்டும் எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும் வறட்சிகள் செழிப்பாகட்டும் எல்லா வறட்சிகள் செழிப்பாகட்டும் புது கிருபை புது கிருபை தாரும் தேவா புது வலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது வலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா ஒரு புதிய இருதயத்தை இந்த காலை வேளையில நீ தருவீரா இயேசுவின் நாமத்தினால் ஒரு புதிய அனுபவம் Let there be a new experience in everyone's life, oh God. ஒரு spiritual experience, ஒரு new spiritual experience, new salvation, new redeeming, ஒரு புதிய சந்தோஷம், ஒரு புதிய சமாதானம். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Father. We love you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. உமக்கு நன்றி செலுத்தும் சவால்கள் சந்தித்திடும் உலகத்து ஜெயம் எடுக்க சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க உறவுகள் சீர்பொருந்த குடும்ப உறவுகள் சீர்பொருந்த சமாதானம் நான் பெற்றிட இந்த ஆராதனை வேளையில குடும்ப உறவுகள் சீர்பொருந்துவதாக கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் நண்பர்கள் பிரிந்த உறவுகள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு சீர்பொருந்துவதாக விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி Wherever you are listening me people of God let your family be reunited in the name of Jesus பிரிந்திருக்கிற உறவுகள் இயேசுவின் நாமத்தினாலே ஒன்று சேருவதாக கணவன் மனைவி பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து
கர்த்தரை துதிப்பார்களாக. அதற்கான புதிய கிருபையை தாங்க, அதற்கான புதிய வல்லமையை தாங்க, அதற்கான புதிய வழியை தாங்க. புது கிருபை தாரும் தேவா, புது வல்லமை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புதிய கிருபையாலென்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையாலென்னை நிரப்பும். அநேக இருதயங்களை கர்த்தர் தொடுகிறதை நான் உணர்கிறேன். விசேஷமாய் அநேக கணவர்களுடைய இருதயங்களை, அநேகருடைய புருஷன்மார்களுடைய இருதயங்களை. They may not be here. Oruvela inda edathil irukkalam, enai kettukondirukkalam. You may be watching me in live Facebook or in YouTube or in live in church. Enga vena irukkalam enai kekkira sagodara, unga irudhayathil aandavar kiriyai seidhu kondirukkar. Edho pannadun solringala irudhayathila, adhu vera onnum illa. Parisutha aaviyanavar ungalai unarthi kondirukkar, ungalai kandithu unarthi kondirukkar. Magane, naan unakku pudhiya kirubaiyai thara virumbugiren, புதிய ஒரு வாழ்க்கையை தர விரும்புகிறேன், புதிய ஒரு அபிஷேகத்தை தர விரும்புகிறேன், புதிய ஒரு அனுபவத்தை நான் தர விரும்புகிறேன். ஆனா நீ உன் இருதயத்தை மாத்திரம் எனக்கு தருவாயா? Will you just give me your heart? எத்தனை பேர் இந்த காலை வேளையில அந்த இருதயத்தை கர்த்தர் விரும்புகிற, அந்த உள்ளத்தை, அந்த கர்த்தர் விரும்புகிற இருதயத்தை அவருக்கு திரும்ப கொடுக்க தயாரா இருக்கிறீங்க? உம்மை நேசிப்பே, உம்மை நேசிப்பே, நேசிப்பே, எல்லாரும் சேர்ந்து உம்மை நேசிப்பே, அப்பா நேசிப்பே, நேசிப்பே, இயேசுவே. Oh, my name is Sipi.
ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? Thank you Lord. Thank you Jesus. Thank you Father. உம்மை நேசிக்கிறோம். உம்மை நேசியாமல் வேற யாரை நேசிப்போம்? உம்மை சேவியாமல் நாங்கள் வேற யாரை சேவிப்போம்? நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரையே 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 சேவிப்போம். உம்மை நாங்கள் சேவிக்காவிட்டால் இப்ப நாங்கள் யாரை சேவிப்போம்? இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை முடிவு நேரத்துல ஒரே ஒரு காரியத்தை சொல்லி உற்சாகப்படுத்தி நான் முடிக்க விரும்புகிறேன். எனக்கு என்கிற சகோதரா, உங்க வாழ்க்கையில வாக்கு தத்தம் பண்ணின கர்த்தர் மாறாதவர், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். தாயின் கருவில் நீங்கள் உருவாகுவதற்கு முன்பாகவே எரேமியா 1:5 உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் உண்மை உள்ளவர், மாறாதவர், மறவாதவர், நம்மை விட்டு விலகாதவர். சுபாசிக்கிறவங்க மாத்திரம் Thank you, Lord. Thank you, Jesus. Amen. 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 உங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் கர்த்தர். God has a plan and purpose in your life, brother, sister. ஒதுக்கப்பட்டிருக்கலாம், பாவத்துல தள்ளப்பட்டிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு ஒரு மீட்பின் அனுபவம், ஒரு புதிய கிருபையை கர்த்தர் தர விரும்புகிறார், தந்திருக்கிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் புகழும் மீட்பெறும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஆண்டவரே, எங்கள் ஆராதனை அங்கீகரியும். தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பீராக. ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. You may be seated in the presence of God. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்ல ஒரு ஆராதனையை ஆமென் கர்த்தருக்கு நம்ம செலுத்த கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தார். ஆமென். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? ஹலேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு விசை கூட ஆமென். என்னை பார்க்கிற லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களையும் இந்த ஆலயத்துல கூடியிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் வரவேற்கிறோம். ஹலேலூயா. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார், ஆசிர்வதிக்கிறார், ஆசிர்வதித்துக் கொண்டே இருப்பார். ஆமென். நான் சொன்னது மாதிரி ஆமென் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு தெளிவாய் பேச போகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். உங்களை கர்த்தர் எப்படி உயர்த்த போகிறாருன்னு சொல்லி இன்றைக்கு சொல்ல போகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஒருவேளை நீங்க உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய நிலைமை, உங்களுடைய காரியங்கள் யாருக்கும் புரிய மாட்டேன்றது, என்னுடைய பிரச்சனை யாருக்குமே புரிய மாட்டேன்றது, யாரும் சொன்னா கேட்க மாட்டேன்றாங்க, அல்லது என்னைய புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்ற கேள்விக்குறியோட உட்கார்ந்து இருப்பீங்கன்னா கர்த்தர் இந்த காலைவளையில் உங்களோடு பேசுவார். ஆமென். காட் will speak to you because நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் பேசுகிறவர். ஹல்லேலூயா. நான் பிரசங்கிக்கிற ஆண்டவருக்கு காது இருக்கிறது, ஆமென், வாய் இருக்கிறது பேசுவதற்கு, கண்கள் இருக்கிறது பார்க்கிறதற்கு. ஆமென். நம்ம எல்லாம் முற்று பார்த்து கொண்டிருக்கிற தேவன், நான் பேசுகிறதை, ஆராதிக்கிறதை, பாடுகிறதை கேட்டு கொண்டிருக்கிற தேவன். ஆமென். நம்முடைய இருதயங்களை அறிகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த நல்ல காலை வழியில ஆமென். ஸ்தோத்திரம். தொடர்ந்து விசேஷமாய் லைவ்ல என்னை பார்க்கிறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்து ஆக வேண்டும். காரணம், கடந்த 3 மாதங்களாய் லாக்டவுன் ஆனதிலிருந்து இப்போ வரைக்கும் ஆமாம் இந்த ஆராதனைக்கு ஒழுங்கும் கிரம்புமாய் நீங்கள் ப்ரிப்பேராய் ரெடியாய் வீட்டில் சபைக்கு போவதை போல உட்கார்ந்து இந்த ஆராதனையுடைய துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் பார்க்கிறதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். பழனியிலிருந்து, கோயம்புத்தூர்லேருந்து, திண்டுக்கல்லிருந்து, சிங்கப்பூர்லேருந்து, இன்னும் பல தேசங்களிலிருந்து நீங்க ஆராதனையை பார்க்கிறதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுடைய அன்பிற்காக, உங்களுடைய ஆதரவுகளுக்காக எங்களுடைய நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆலயத்தில் இருக்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை காணிக்கைக்காக பாடப்போகிறோம். அதன் பிற்பாடு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போக போகிறோம். நீங்க முன்பாக வந்து பலிகளை செலுத்தும்படியாக கேட்கிறேன். Thank you.
Thank you so much for your song. Amen. Praise God. ஒரே நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, ஆமென். ஆண்டவரே, பிள்ளைகள் படைத்த இந்த காணிக்கைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அவங்களுடைய உழைப்பிலிருந்து, அவங்களுடைய ஆமென் இருக்கிற காரியத்திலிருந்து உமக்காக கொண்டு வந்து காணிக்கைகளை கொடுத்துருக்கிறாங்க. என் கர்த்தர் ஆண்டவரே, அவருடைய தேவைகள் எல்லாம் நீர் சந்திப்பீராக. இந்த மாதம் குறைவில்லாமல் நடத்துங்க கர்த்தர். தாமே ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய குறைவுகளை எல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்குள் நீ நிறைவாய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பத்தினுடைய தேவை, தொழிலினுடைய, வியாபாரங்களுடைய, வேலைகள், ஒவ்வொரு காரியத்தையும் என் கர்த்தர் நீர் ஆண்டவரே அவர்களுக்கு நீ சரிப்படுத்தி கொடுக்க முடியாய். நாங்கள் ஜெபிக்கு உமக்கு விதைத்திருக்கிறாங்க ஆண்டவரே. உம்மை கனப்படுத்துகிற பிள்ளைகளை நீர் கனப்படுத்தும்படியாய் மீட்பு உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ப்ரைஸ் கா. நம்முடைய வார்த்தைக்குள்ள நாம் கடந்து செல்ல போகிறோம். அதற்கு முன்பாக நம்ம மத்தியில சிஸ்டர் சுகன்யா அவங்களுடைய கணவன் வந்திருக்கிறாங்க. ஆமேன், ஸ்தோத்திரம். ரொம்ப சந்தோஷம். காரணம், அநேக நாட்களுக்கு பிறப்பாடு ஆமேன் ஆலயத்திற்கு வந்திருக்கீங்க. ஸோ கரங்களை தட்டி அவங்களை வாழ்த்தி வரவேற்போம். ப்ரைஸ் காட். ஏமே, ஏமே. கர்த்தர் நல்லவர். சாட்சி சொல்ல விரும்புறீங்களா? ஆமே. ப்ரைஸ் காட். வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த சர்ச்சைக்கு வந்துட்டு ஒரு வருஷம் முடிஞ்சது. ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு கார்டு கொடுத்தாங்க. அந்த ப்ரேயர் கார்டு அதில் நான் எழுதி கொடுத்துருந்தேன், என் கணவர் ரட்சிக்கப்படணும், ஒவ்வொரு காரியங்களும் எழுதி கொடுத்துருந்தேன். முதலாவதாக இப்போது என்னுடைய கணவர் ஆலயத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி சர்ச்சைக்கு போயிருக்காங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வராங்க. இருந்தாலும் தொடர்ந்து வரணும். அது மட்டும் இல்லாமல் போன வாரம் நான் சாட்சி கொடுத்தேன். அது இல்லாமல் பாஸ்டர் கொடுத்த இது கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கணும். நம்ம விசுவாசம் இருந்தாலும் அந்த பிறகு கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து நான் போன வாரம் ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். பாஸ்டர் அம்மாவும் சொன்னாங்க கண்டிப்பாக வருவாங்க உங்கள் கண்ணு ரசிக்கப்பட்டுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் காலையில் நைட்டெல்லாம் வரேன்னு சொன்னாங்க. காலையில் வரேன்னு சொன்னாங்க. காலையில் அங்கே வெளியே போயிட்டு வந்த உடனே இல்லை நான் வரலை அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன், சாட்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டேன், சபையில் நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மற்றம் அப்புறம் இல்லாமல் கத்துடைய கிருபியாக நான் கத்துறட்டு சொன்னேன். அப்பா நான் பொறுத்தனை பண்ணேன், நான் எப்படியாச்சும் வந்து சாட்சியாக சொல்லணும், அவர் வரணும்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நீங்கள் எப்படியாச்சும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் அப்போ நின்றுட்டு ப்ரேயர் பண்ணேன். கத்துடைய கிருபியால் அதிசயமாக கத்துற கொண்டு வந்து சேர்த்தார். கத்துடைய கிருபிக்கு நன்றி செலுத்து. எனக்காக ஜெபிச்ச பாஸ்டர், பாஸ்டர்மா மற்றும் சபை எல்லாருக்காகவும் இந்த நாளில் நான் நன்றி தெரிவிச்சேன். ஆமே. ப்ரைஸ் காட். தேங்க் யூ ஸோ மச். ஆமே. தேங்க் யூ பிரதர். உட்காருங்க. ப்ரைஸ் லார்ட். ஆக்சுவலாக இந்த சாட்சி நான் சொல்ல வைத்த காரணம், இதே ரோட்டில் நாங்கள் நிறையா முறை பிரதரை பார்த்துருக்கோம், போக போகிறோம். இப்போ கூட காலையில் வரும்போது அவங்க ஒரு இங்கே ரோட்டர் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ அங்கே தான் அதிகமாக இருப்பாங்க. நான் காலையில் வரும்போது கூட இந்த ஆட்டோ ஸ்டாண்ட் பார்த்துட்டு தான் வந்தேன். ஆண்டவரே, சகோதரி வார வாரம் சபைக்கு வருவாங்க, ஆனால் அவங்களுடைய கணவன் இப்படி இருக்காங்க, எப்போ வர போகிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கி காலையில் கூட நான் அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் பார்த்துட்டு வந்தேன். ஆனால் சபைக்குள்ளே வந்து பார்க்குறேன், நான் முதல்ல பார்த்தது அந்த சகோதரனை தான். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது கர்த்தர் செயல். ஐ மீன் நோ மேன் கேன் டூ, எந்த மனுஷனும் ஐ மீன் செய்ய முடியாது. ஐ மீன் ஸ்தோத்திரம். வசனம் சொல்கிறதை போல இது மனுஷனால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். ஆமேன். சொத்தவருடைய அன்பு, கர்த்தருடைய அன்பு இன்றைக்கு ஆராதனைக்கு ஆமேன் அவரை கொண்டு வந்திருக்கிறது, தொடர்ந்து கொண்டு வரும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். ப்ரைஸ் காட். காரணம், இந்த இடத்துல தங்கி இருப்பது தேவ அன்பு. ஆமேன். கல்வாரி சிலுவையினுடைய அன்பு இருக்கிறதுனால அவர் கவர்ச்சி நாயகன். அவருடைய அன்பை காட்டி நம்ம எடுத்துக்கொள்வார். ஆமேன். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. உட்கார். ஆமேன். ப்ரைஸ் காட். ஏமேன். இந்த நாளுக்கான வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். எசேக்கியேல் 36:26 வசனத்தை வாசித்துட்டு இந்த நாளுடைய செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36:26 அதனுடைய 26 வசனம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆமென். இத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிந்தது? ஆமென். நான் மறுபடியும் வாசிக்கிறேன், உங்கள் காதுகள் கேட்கும்படியாய். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு
கொடுப்பேன். அததான் நான் ஆராதனை ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். கர்த்தர் இன்னைக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார், ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்க போகிறார். அதற்கு பதில் இந்த வசனம் தான். கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுக்க போகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். என்ன சொல்றீங்க? நேத்து வரைக்கும் இருந்ததெல்லாம் எஸ், நேத்து வரைக்கும் இந்த ஆராதனைக்கு வருவதற்கு முன்னாடி இருந்த இருதயம் பழைய இருதயம். இந்த ஆராதனைக்கு அப்புறமாய் அவருடைய அபிஷேகம், அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை நம்மை நிறைத்திருக்கிறபடினாலே இந்த ஆராதனையை விட்டு நீங்க போகும்போது ஒரு புதிய இருதயத்தோடு போவீங்கன்னு நான் இல்ல, கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன். ஆங்கிலத்துல அழகா இந்த இடத்துல டிரான்ஸ்லேஷன் இருக்கு, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து அப்படின்னா, ஐ வில் கிவ் யூ நியூ ஹார்ட், புதிய இருதயத்தை நான் கொடுப்பேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இந்த காலை வேளையில? ஆமென், ஸ்தோத்திரம். புதிய இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிடுவேன், புதிய ஸ்பிரிட், புதிய ஆவியை கட்டளையிடுவேன். கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருகிறதுனால சொல்றேன். வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் எத்தனை பேருக்கு தெரியும்? பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மிஷினரி லேடி, ஐடா என்கிற ஒரு மிஷினரி லேடி வந்து வெள்ளூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தாங்க. அதுதான் இன்றைக்கு பெரிய 2700 பெட் கொண்டுள்ள ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலா இருக்கு. இட் இஸ் கால்ட் கிறிஸ்டியன் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், அதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். சிஎம்சி ஹாஸ்பிட்டல், இட்ஸ் அ மிஷினரி ஹாஸ்பிட்டல். ஓகே, அது அப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல பல, நான் சொல்றது பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம், வாசித்த ஒரு ஒரு சம்பவத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிறேன், கதையாக பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆனா கதையில நடந்த சம்பவத்தை, அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 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 நபர் ஹார்ட் அட்டாக் வந்ததுனால, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுனால மிகுந்த வேதனை நிமித்தமாய் அவர் அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போகப்பட்டார். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவரை கொண்டு போறாங்க ஆம்புலன்ஸ்ல, மேபி வெரி சீரியஸா கொண்டு போறாங்க. அப்போ அது ஒரு கிறிஸ்துவ ஸ்தாபனமாய், அது ஒரு மிஷினரி உண்டாக்கின ஒரு ஹாஸ்பிட்டலாய் இருந்ததுனால அந்த காம்பவுண்ட் வால், இப்போ நீங்க நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க, சர்ச்சஸ்னுடைய காம்பவுண்ட் வால் அதனுடைய செவர்களில வசனம் எழுதி வச்சிருப்பாங்க அந்த நாட்களில. அந்த மாதிரி அந்த வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல காம்பவுண்ட்ல உள்ள செவர்ல, அதாவது ஜனங்கள் பார்க்கக்கூடிய இடங்களிலெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வசனத்தை எழுதி வைத்திருந்தார்களாம். அப்போ இந்த நபரை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வரும் பொழுது வேதனையின் மத்தியில, அந்த ஹார்ட் அட்டாக் பெயின் எப்படி இருக்கும்னு அது வந்தவங்களுக்கு மாத்திரம்தான், அந்த வேதனையின் மத்தியில ஒரு வசனம் அவருடைய கண்களுக்கு பட்டதான், ஒரு வசனம். அந்த வசனம் அவருடைய கண்களில் பட்டோன்னே, அந்த வசனம் அவருடைய கண்களுக்கு பட்டோன்னே அவருக்குள்ள உலகம் தர முடியாத ஒரு பெரிய சமாதானம் உள்ளுக்குள்ள வந்ததான். ஆமென். வந்தோடனே அவருக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சதான், இனி நான் பிழைச்சுப்பேன்னு சொல்லி நம்பிக்கை கிடைச்சு உள்ள போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவர் நினைச்ச விசுவாசத்து மாதிரியே அவருக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவர் ஆண்டவரை தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஆமென். அது வரைக்கும் இயேசுனா அவருக்கு யாருன்னு தெரியாது, இரட்சகர்னா யாருன்னு தெரியாது. ஆனா அந்த ஒரு வசனத்தை பார்த்த மாத்திரத்துல அவருக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம். அப்போ ஹார்ட் அட்டாக் சரியாகிறது ஒரு புறம் இருந்தாலும் அவர் ரட்சிக்கப்பட்டது பெரிய சாட்சி. அப்ப அவர் அன்றைய நாள், அந்த நாளில இருந்து சொல்ல ஆரம்பிச்சாராம், கர்த்தர் எனக்கு புதிய இருதயத்தை கொடுத்திருக்கிறார். ஹார்ட் அட்டாக் வந்து உயிர் பிழைக்கிறவங்களை அப்படித்தானே சொல்லுவாங்க, மறு ஜீவன், மறு வாழ்வு. அப்போ ஹார்ட், சரீர ரீதியா இருக்கிற ஹார்ட்லயும் ஒரு சுகம் கிடைத்திருக்கிறது. அவருடைய உலக பிரகாரமான வாழ்க்கை, அதாவது பாவம், சிற்றின்பம், அல்லது இருளான வாழ்க்கையிலிருந்து வெளிச்சத்துக்கு வருவதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வசனம்தான் இந்த வசனம். அன்றைக்கு அவர் அந்த காம்பவுண்ட் வால்ல எழுதி இருந்துச்சுன்னு சொன்னல, அந்த எழுதப்பட்ட வசனம்தான் இந்த வசனம். இதை நான் ஒரு புஸ்தகத்துல வாசித்து இன்றைக்கு உங்களுக்கு அந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். இந்த வசனத்தை அவர் வாசித்தாராம். என்ன வசனம்? உங்களுக்கு புதிய இருதயம், நவமான இருதயம், அப்படிதான் வசனம் எழுதியிருக்கு. அப்படின்னா புதிய இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆமென். ஹார்ட் அட்டாக்ல, ஹார்ட் அட்டாக் வந்தாலே அடுத்தது
டெத்து தான்ன்றது நமக்கு தெரிந்த உண்மை. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது எப்படி இருக்கும்? என்னை கேட்கிற தேவ ஜனமே, இந்த உலகத்துல பலர் சொல்லுகிறதை போல நம்ம போய் ஒருத்தரை கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுவை நீங்க நம்புங்கன்னு நம்ம சொல்லிதான் அவங்க மாறணும்னு இல்லை. வார்த்தை மனிதர்களை மாற்றும். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட வல்லமை உள்ளது ஆண்டவருடைய வார்த்தை. அதனாலதான் ஆராதனையில் நம்ம திரும்ப திரும்ப பாடணும், அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்து இருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்து விட்டதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, மகிழ் அவர் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப அந்த சம்பவம் அவருடைய வாழ்க்கையை மாற்றினதாம். எதற்காக? ஆமென். இருதயத்தை, புதிய இருதயத்தை கொடுப்பேன், புதிய ஆவியை கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஏன் இந்த இருதயத்தை குறித்து கர்த்தர் ரொம்ப விசாரிப்புள்ளவரா கவனம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 16 அதனுடைய 7 வசனம். ஆமென். இந்த புதிய இருதயம் எதற்காக நமக்கு? Why do we want that new heart? பழைய இருதயமே போதாதா, அல்லது இப்ப இருக்கிற இருதயமே ஆண்டவர் வரக்கு போதாதா? எதற்காக புதிய இருதயம் கர்த்தர் நமக்கு கொடுக்கணும், அல்லது எதற்கு புதிய இருதயத்தை குறித்து நம்ம இன்னைக்கு பேசணும்? காரணம் 1 சாமுவேல் 16:7 வாசிக்கிறீங்களா? மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. மனுஷனோ முகத்தை பார்ப்பான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அதனாலதான் புதிய சரீரத்தை, புதிய கண்ணை, புதிய காலை, புதிய கையை கொடுப்பேன்னு சொல்லி எசேக்கியேல கர்த்தர் சொல்ல, கர்த்தர் என்ன சொல்றாரு? புதிய இருதயத்தை, புதிய நவமான இருதயத்தை நான் உனக்கு கொடுப்பேன். ஏன்னா எல்லாரும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் முகத்தையும் அழகையும் பார்த்துதான் நம்மளை மதிப்பிடுவாங்க. அழகான பாடல் சகோதரிங்க பாடினாங்க, காணிக்க பாடலா இல்ல, மனுஷன் முகத்தை பார்த்து நம்மளை நேசிப்பான், ஆண்டவரோ நம்மளுடைய உள்ளத்தை பார்த்து நேசிக்கிறான்னு சொல்லி. இட் வாஸ் வெரி காயின்சிடன்ஸ் இல்ல, அந்த பாடல் இன்றைக்கு செய்திக்கு ஏத்தமாய் இருந்ததுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். பிரைஸ் காட். காரணம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற விதம் நம்முடைய முகத்தையும் தோற்றத்தையும் பார்த்து அல்ல, நம்முடைய இருதயத்தை பார்த்து. என்ன கேட்கிற சகோதரா சகோதரி, இந்த காலை வேளையில கர்த்தர் மனுஷர் பார்க்கிற விதமாய் அல்ல உங்களை பார்க்கிறது, கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த சம்பவம் 1 சாமுவேல் 16 அந்த நடக்கிற சம்பவத்தை பார்க்கும் பொழுது நமக்கு தெளிவா புரிந்து கொள்ள முடியும் ஏன் கர்த்தர் சாமுவேல் இடத்துல இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆமென். சாமுவேல் தீர்க்கதரிசி, அந்த இஸ்ரேல் பட்டணத்துல இஸ்ரேல் தேசத்துக்கு சவுலை கர்த்தர் ராஜாவாக அப்பாயிண்ட் பண்ணியிருந்தார். ஓகே, சவுல் ரொம்ப அழகுள்ளவனாய், ரொம்ப ஹைட்டா வெயிட்டா, வசனம் சொல்லுது அவனுக்கு கீழே, அவன் தோளுக்கு கீழே தான் ஜனங்க இருந்தாங்கன்னு சொல்லி 1 சாமுவேல் துவக்கத்துல நம்ம வாசிக்கலாம். அவ்வளவு கம்பீரமாகவும் அவ்வளவு அழகுள்ளவனா இருந்தான். இஸ்ரவேலுக்கு அது வரைக்கும் ராஜா இல்ல, முதல்ல சவுலை கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி இருந்தார். ஆமென், பிரைஸ் காட். அபிஷேக், முதல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த ராஜாவுக்கு, ராஜா மேல ஆண்டவருக்கு அதிருப்தி, ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்துருச்சு. ஏன்னா சவுளுடைய இருதயம் மாறிடுச்சு. அது வரைக்கும் சவுளுடைய இருதயம் ஆண்டவர் பக்கமா இருந்தது, அது வரைக்கும் சவுளுக்குள்ள கர்த்தருடைய ஆவி இருந்தது. ஆனா ராஜா ஆனதுக்கு அதுக்கப்புறம், அதிகாரங்கள் கையில வந்ததுக்கு அப்புறம், அவன் கர்த்தருடைய ஆவியை விட்டு வெளியேறினான் என்று சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். அல்லது அவனுக்குள்ள இருந்து கர்த்தருடைய ஆவி வெளியேறினது, அவன் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் செய்கிறவனாய் மாறிவிட்டான். அதனால இப்ப சாமுவேலை பார்த்து, சாமுவேல் யாரு? தீர்க்கதரிசி. அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு? சவுலை ராஜாவாய் ஏற்படுத்தினது எனக்கு மன வேதனையா இருக்கிறது. வாசிக்கிறீங்களா 1 சாமுவேல் 15:11 நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது.
அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். அப்பொழுது சாம்பில் மனம் நொந்து ராமுழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இங்க ஆண்டவர் உலக இரட்சகருமாகிய கர்த்தர் என்ன சொல்றாரு, சவுலை ராஜாவாய் ஏற்படுத்தினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது, மனநோவா இருக்கு, மனவேதனையா இருக்கு. ஏன் சவுல் என் வார்த்தைகளை உன்படி செய்யாமல் போ, என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனா, அப்படின்னா கீழ்படியாமல் போயிட்டான். இன்னொரு வார்த்தை நம்ம வாசிச்சோம், என்னை விட்டு திரும்பி. அப்போ சவுல் திரும்பினா இப்படி சவுல் திரும்புறது அர்த்தமா, இல்ல சவுளுடைய இருதயம் ஆண்டவர் விட்டு திரும்புறது அர்த்தமா? சவுளுடைய இருதயம் கர்த்தரை விட்டு திரும்பிடுச்சு. அதனால கர்த்தருக்கு சவுளை ராஜாவா ஏற்படுத்தினதுல ஒரு அதிருப்தி. அதனால 16 முதல் வசனத்துல சாமுவேலை கர்த்தர் அனுப்புகிறார். யாருடைய வீட்டுக்கு? ஈசாய். ஈசாய் யாருன்னு பார்ப்போம், தொடர்ந்து பார்ப்போம். ஈசாய் யாருன்னு சொல்லி அவன் தொடர்ந்து பார்ப்போம். ஈசாயினுடைய வீட்டுக்கு சாமுவேலை அனுப்புகிறார். எதற்காக? அங்க ஈசாய்க்கு சில குமாரர்கள் இருக்கிறாங்க. அந்த குமாரர்ல ஒருத்தனை, சில குமாரர்கள் எவ்வளவுன்னு சொல்லியும் பின்னாடி பார்க்க போறோம். சில குமாரர்கள் இருக்கிறாங்க, அந்த குமாரர்ல ஒருத்தனை நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவேன், உன் தைல கொம்பை நிரப்பிட்டு நீ ஈசாயினுடைய வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. சாமுவேலும் தைல கொம்பை நிரப்பி ஈசாயினுடைய வீட்டுக்கு போய் 5 பார்க்கிறோம், சமா கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். ஈசாயையும் ஈசாயினுடைய குமாரர்களையும் சாமுவேல் பலி விருந்துக்கு அழைக்கிறான். எதுக்காக பலி விருந்து? பலி விருந்து ஏற்படுத்தி அதுல குமாரர்ல ஒருத்தனை ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. சோ ஒரு புதிய ராஜாவை அப்பாயின்ட்மெண்ட் இருக்கு, இப்ப சாமுவேல் வந்திருக்காரு. ஹல்லேலூயா. இது வரைக்கும் என் கூட இருக்கிறீங்க நான் நம்புறேன், ஸ்தோத்திரம். அப்போ முதல்ல முதல்ல 6 எலியாபை பார்த்த உடனே ஈசாயினுடைய முதல் மகன், அவன் பேர் என்ன? எலியாப். எலியாபை ஈசாய் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பாக அனுப்புகிறான். அப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி, எலியாபை பார்த்த உடனே, அந்த வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க, அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்த உடனே, நீ கூட இருக்கீங்களா, பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான். இப்ப சாமுவேல் எலியாபை என்ன செய்றார்? பார்க்கிறார். ஈசாயினுடைய முதல் குமாரன், முதல் சில குமாரர்கள் இருக்கிறாங்க, அதுல முதல் குமாரன் வந்த உடனே அவரை பார்த்த உடனே, ஓ இவதான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவா இருக்குன்னு சொல்லி டிசைட் பண்றாரு. அப்ப எப்படி பார்த்திருப்பாரு? ஒருவேளை பார்த்தோடனே அவரும் அழகா இருந்திருப்பாரு, நல்லா கலரா சௌந்தரியமா ஹைட்டா வெயிட்டா இருந்திருப்பாரு. என்ன சொல்றீங்க, ராஜாவா ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொன்னா அந்த ராஜ தோற்றம் இருந்தா தானே அப்பாயிண்ட் பண்ண முடியும். அப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி இந்த எலியாபை பார்த்த உடனே அந்த தோற்றத்திற்கு ஏற்றபடி இருந்திருப்பார் எலியாப். அதனால சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, ஓகே நம்ம வந்த வேலை முடிய போகுது, ஒரு முதல் குமாரன் வந்து பார்த்தோன்ன ஓகே அபிஷேகம் பண்ணிடலாம், நம்ம தைல குப்பி எடுத்து இவரை ராஜாவா அபிஷேகம் பண்ணிடலாம்னு சொல்லி பார்த்த உடனே டிசைட் பண்றாரு. காரணம், சாமுவேல் எதை பார்த்தார்? முகத்தை பார்த்திருக்கலாம், சரீரத்தை பார்த்திருக்கலாம், அவர் அணிந்திருந்த ஆடைகளை பார்த்திருக்கலாம், அவர் தோரணையை பார்த்து கெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, தோரணையை பார்த்திருக்கலாம், பார்த்து டிசைட் பண்ணிருக்கலாம். ஆனா the very immediate words நீங்க பாருங்க, 7 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். இப்ப நான் சொல்லிட்டு இருந்தது வசனத்துல இருக்கு. இவ்வளவு நேரம் என்ன சொன்னேன், சாமுவேல் எதை பார்த்திருக்கலாம்? முகத்தை பார்த்திருக்கலாம். அதான் ஆண்டவர் சொல்றார், நீ முகத்தை பார்க்காத. நம்ம இவ்வளவு நேரம் என்ன சொன்னோம், ஒருவேளை சாமுவேல் தீர்க்கதரிசி சரீரத்தை பார்த்திருக்கலாம், அப்ப ஆண்டவர் சொல்றாரு அதையும் பார்க்காத, நான் இவனை புறக்கணித்தேன். யாரை? முதல் குமாரனாகிய எலியாபை நான் புறக்கணித்தேன். ஐ ரிஜெக்டட் ஹிம்.
He is not qualified for king. அவர் ராஜாவாக அப்பாயிண்ட் ஆகுவதற்கு தகுதி இல்லை. நான் இவனை புறக்கணித்தேன். அப்பதான் கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொல்றார், மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பாரேன். மனுஷனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் சொல்லி அந்த நேரத்துலதான் கர்த்தர் சாமுவேலை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீ முகத்தை பார்க்கிற, சரீரத்தை பார்க்கிற, அவனுடைய கெஸ்டரை பார்க்கிற, நான் அப்படி பார்க்க மாட்டேன். நான் அப்படி பார்த்து இஸ்ரவேலுக்கு ராஜாவை தேர்ந்தெடுக்கிற கர்த்தர் அல்ல, நான் இருதயத்தை பார்க்கிற தேவன். நடந்தது என்ன? தொடர்ந்து 8-9 வசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா, அபிநதாப் என்று சொல்லி ரெண்டாவது நபரை ஈசாய் அனுப்புகிறான். வசனம் 9 சம்மா சொல்லி மூணாவது மகனை அனுப்புகிறான். ஆக இந்த மாதிரி ஈசாய்க்கு இப்ப சொல்றேன் 7-8 குமாரர்கள் இருந்திருக்கிறார்கள். என் கூட இருக்கீங்க நம்புறேன். 3 பேருடைய பெயர் இந்த இடத்துல இருக்கிறது, இன்னும் 4 பேருடைய பெயர் இல்லை. அப்ப இன்னும் 4 பேர் இருக்கிறாங்க. அவங்களையும் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பாக ஈசாய், அதாவது அவங்க அப்பா, அனுப்புகிறார். ஒருத்தரையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. யோசிச்சு பாருங்க, ஒரு குமாரன், ரெண்டாவது மூன்றாவது நாலாவது 5 பேர்ல யாராவது ஒருத்தர் செலக்ட் ஆயிருக்கணும்ல. என் கூட நீங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். Praise God, Hallelujah, Amen. ஸ்தோத்திரம். ஒருவேளை கர்த்தர் முகத்தை, சரீரத்தை, சரி இருதயத்தை பார்க்கிறவரா இருந்தா 7 ஒருத்தரோட இருதயம் கூடவா நல்லா இருந்திருக்காது. எலியாப் ரிஜெக்டட், அபிநதாப் ரிஜெக்டட், சம்மா ரிஜெக்டட், 3, 4, 5, 6, 7 பேரும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க. 7 பேரையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க 11 வசனம். அப்ப சாமுவேல் சலிச்சு போய் கேட்கிறார், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். பைபிளை பார்க்காம சொல்லுங்க, அவர் பேர் என்ன? அப்பா. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென். உனக்கு உன் பிள்ளை இவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரட்டும், நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். 7 பேர் ரிஜெக்டட், அட்லீஸ்ட் கடைசியா ஒருத்தன் இருக்கான்னு சொல்றாங்க. அவன் யாரு? எல்லோருக்கும் இளையவன். அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கான். ஆமென். ஸ்தோத்திரம். காட்டுல அப்பா சாமுவேல் ஈசாயை ஆள் அனுப்பிச்சு அவனை கூட்டிட்டு வாங்க, நான் அவனை பார்த்து ஆண்டவர் அவனை ராஜாவா ஒருவேளை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம்தான் நான் அந்த பலியிலே கை வைப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். உடனே 12 வசனம், ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். தாவீதை கர்த்தர் வளைவளைத்த உடனே, தாவீதும் சாமுவேலுக்கு வந்து முன்னாடி நின்ன உடனே, அவனும் ரொம்ப அசிங்கமானவனும் ரொம்ப ஒரு மாதிரியான ஆளு, அவனும் அழகாகத்தான் இருக்கிறான். அப்படின்னா மற்ற சகோதரர்களை போலதான் இருக்கிறான். ஒருவேளை முதல் சகோதரனை போல, இரண்டாவது சகோதரனை போல, அவனும் சிவந்த மேனி உள்ளவனாய் நல்ல ரூபம் உடையவனாய் இருக்கிறான். ஆனா இவனை மட்டும் ஆண்டர் ஏன் செலக்ட் பண்ணும்? அதான் சொல்லிட்டார்ல 7 வசனத்துல, மனுஷன் பார்க்கிற விதத்துல நான் பார்க்கறதல்ல, நான் இருதயத்தை பார்க்கிறேன். தாவீதினுடைய இருதயத்தை கர்த்தர் அறிந்திருந்தபடி நான், தாவீதுடைய இருதயத்தை கர்த்தர் தெரிந்திருந்தபடி நான், கர்த்தருடைய சித்தத்தையும் கர்த்தருடைய சத்தத்தையும் தாவீது செய்வான் என்று அறிந்திருந்தபடி நான், கர்த்தர் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஆமென். ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த கடைசி இளைய மகனாய் இருக்கிற தாவீதை கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுவதற்கு ஒரே ஒரு காரணம், தாவீதினுடைய இருதயம் கர்த்தரை கவர்ந்திருந்தது. எப்படி சொல்றீங்க? புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:22 வசனத்துல கர்த்தர் அவரை குறித்து சொல்லுகிற சாட்சியை நாம் கேட்கலாம். அப்போஸ்தலர் 13:22 வசனம், த புக் ஆஃப் ஆக்ஸ் சாப்டர் 13:22. அவர் தள்ளி ம்
எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று தாவீதை குறித்து யார் சாட்சி கொடுக்கிறா? சாமுவேல் தீர்க்கதரிசி இல்ல, பாஸ்டர் இல்ல, ஊழியக்காரங்க இல்ல, கர்த்தரே டைரக்டாய் ஒரு நபரை குறித்து சாட்சி சொல்றாங்கன்னு சொன்னா அந்த நபர் உண்மையாலுமே எப்படிப்பட்டவங்களா இருக்க முடியும்? ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது ஆண்டுடைய இருதயத்திற்கு ஏற்றவனா இருந்தான். கர்த்தர் அவனை குறித்து அறிந்திருக்கிறார். என்ன, இவன் என்னுடைய சித்தத்தை, என் சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து கர்த்தர் அறிந்திருந்தார். அது கர்த்தர் சொல்றதுக்கு காரணம் என்ன? வாசிங்க 1 சாமுவேல் 17:45. ஏன் கர்த்தர் அப்படி சொல்லணும்? எதை வைத்து? ஒருவேளை அவர் பட்சபாதம் உள்ள தெய்வனா? இல்ல. எதை வச்சு? சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய இருதயம் அவருடைய சித்தத்தை செய்யும் சொல்லி சொல்றார் கர்த்தர். 1 சாமுவேல் 17:45. ஆமென். நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய். யார பார்த்து தாவீது சொல்றான்? கோலியாத்த பார்த்து. நீ வெப்பன்ஸோட வந்திருக்கிற, ஆனா நான் கர்த்தரோடு வந்திருக்கிறேன். அப்ப கர்த்தர் மேல அவனுக்கு இருந்த விசுவாசம், கர்த்தருடைய வார்த்தையின் மேல அவனுக்கு இருந்த நம்பிக்கை. 47வது வசனம், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று தாவீதுக்குள்ள இருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, விசுவாசம், கர்த்தருடைய வார்த்தையின் மேல இருந்த விசுவாசம், கர்த்தருடைய வார்த்தையின் மேல இருந்த அவனுக்கு அவனுடைய நம்பிக்கை, கர்த்தர் மேல இருந்த அவனுடைய பற்றுதல் யாருக்கு? தாவீது. அப்போ நீங்க கேட்கலாம், ஒருவேளை சங்கீதக்காரனாகிய தாவீதனுடைய 7 அண்ணன்ல ஒருத்தனு கூடுவா இப்படி இல்ல அப்படி நீங்க கேட்கலாம். இல்லதான். காரணம் என்ன? ஆதியாகமம் 6:5 வாசிக்க போறோம். Genesis 6:5. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு. அப்போ மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே. ஆண்டவர் உலகத்தை உருவாக்கின, மனுஷனையும் மனுஷன் உருவாக்கி விட்டுட்டு தனியா போனதுக்கு அப்புறத்துல இருந்தே மனுஷனுடைய இருதயம் பொல்லாங்கு ஆய் மாறிவிட்டது. எப்படி? கீழ்ப்படியாமை உள்ள வந்துருச்சு. இல்ல, கர்த்தர் சொன்னால் சாப்பிடாதேன்னு சொன்னார், ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? சாப்பிட்டாங்க. அப்ப என்ன பண்ணாங்க? கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யாமல் போனாங்க. அப்ப அங்கேயே பொல்லாப்பு உள்ள வந்துருச்சு. பொல்லாப்புனா இப்படி சொல்லாமே, கீழ்ப்படியாமை, பொறாமை, பெருமை, அகந்தை, மேட்டிமை, வைராக்கியம், அசுத்தம், கோபம், பிரிவினை, இது எல்லாமே பொல்லாப்பு. அப்படிதானே? ஆமேன் சொல்றீங்களா? ஈவில் தானே, கெட்ட காரியங்கள். அப்போ மனுஷனுடைய இருதயம் இப்படிப்பட்டவைகளா இருக்கிறது. அப்போ ஒருவேளை சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய அண்ணன்ல 7 பேருக்கும் இதுல ஏதாவது ஒரு கேரக்டர் இருந்திருக்கலாம். இந்த கேரக்டர் தான் இருந்துச்சுன்னு சொல்லி வசனமும் குறிப்பிடல, அதை நம்ம பார்க்கவும் இல்லை. ஆனா இந்த மாதிரி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்திருக்கலாம், மேபி கீழ்ப்படியாமை. காரணம், சவுலை கர்த்தர் நிராகரிக்கிறதுக்கு காரணமே கீழ்ப்படியாமை தான். ஏன்னா 1 சாமுவேல்ல 16:16 நீங்க பாத்தீங்கன்னா, 1 சாமுவேல் 15 சாமுவேல் சொல்லுவார், 22வது வசனம், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும், ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல்ட்ட சொல்றார், பலிகள் என்னப்பா முக்கியம்? கீழ்ப்படிதல் தானே முக்கியம். அப்போ சவுல் கீழ்ப்படியாம போயிருந்திருக்கார். கீழ்ப்படியாமல் போகிறது இருதயத்தினுடைய ஒரு கேரக்டர் தானே? ஆமே. எத்தனை பேர் எங்கூட இருக்கிறீங்க, ஆண்டுடைய வார்த்தைக்கு அல்லது ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகிறதும் ஒரு பொல்லாப்பான காரியம் தான். அப்ப அதை தான் இங்க சவுல் செஞ்சிருக்கார்.
அததான் ஆதாம் செய்தாங்க, அததான் ஏவாள் செய்தாங்க. They were disobedient and they turned against God. கீழ்படியாததுனால ஆண்டவர் பக்கம் இருந்து பிசாசின் பக்கமா திரும்பிட்டாங்க. அன்னைக்கு ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியேற்றப்பட்டாங்க. ஹல்லேலூயா. இப்ப என்னைக்கு கீழ்படியாம, என்னைக்கு டிஸ்ஒபீடியண்டா அல்லது பொறாம எரிச்சல் இப்படி நம்ம காரியங்கள் உள்ள இருக்கோ, அன்னைக்கு ஆண்டுடைய பிரசன்னத்துல இருந்து நம்ம தூரமா இருப்போம். இங்க பாருங்க, சாமுவேலுடைய அண்ணன்ல 7 பேர்ல ஒருவேளை பொறாமை, பெருமை, அகந்தை, மேட்டுமை, வைராக்கியம், அசுத்தம், கோபம், பிரிவினை, கீழ்படியாமை, 9 காரியம் நான் எழுதி வச்சிருக்கிறேன். இதுல 7 பேர்ல ஒரு காரியம் யாருக்காவது இருந்திருக்கலாம், ஆனா சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு எந்த ஒரு காரியமும் இல்லாததுனாலதான் கர்த்தர் அவருடைய இருதயத்தை பார்த்தவனை ராஜாவா ஏற்படுத்தி இருக்கிறார். எப்படி இவ்வளவு பகிரங்கமா சொல்ல முடியும்? சங்கீதம் 51 பத்தாவது வசனத்தை வாசிச்சிங்கன்னா உங்களால சங்கீதக்காரனுடைய சுவாபத்தை புரிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 51:10, சாம்ஸ் சாப்டர் 51:10. தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும். கவனிக்கிறீங்க நினைக்கிறேன், நம்ம எசேக்கியேல் 36:26 வாசிச்சோம், புதிய இருதயத்தை கொடுப்பேன், புதிய ஆவியை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொன்னார். இங்க சங்கீதக்காரனாகிய தாவி எதுக்காக ஜெபிக்கிறாரு? புதிய இருதயத்தை கொடுங்க, சுத்த ஆவியை என்னில் சிருஷ்டிங்க. ஆமீன். ஏன்னா சங்கீதக்காரனுக்கு தெரியும் ஏன் அவர் ராஜாவாய் செலக்ட் ஆகப்பட்டார். பிகாஸ் காட் வாஸ் இன்ஸ்பயர்ட், God was impressed by his heart. சங்கீதக்காரனுடைய இருதயத்தினால அவர் கவர்ந்ததுனாலதான் இப்போ ஒரு பெரிய தவறு செய்ததுனால, ஐயோ கர்த்தருக்கு பிடிச்ச அந்த இருதயம் என்னில இருந்து கெட்டு போயிடக்கூடாது, ஆண்டவரே பழைய அந்த பாவத்தை பார்க்காம புதிய இருதயத்தை எனக்கு தந்துருங்கப்பா, நீங்க விரும்பின அந்த இருதயம், நீங்க என்னிடத்துல விரும்பின அந்த இருதயத்தை எனக்கு தாங்க, நீங்க கொடுத்த அந்த புதிய ஆவி எனக்கு மறுபடியும் எனக்கு தாங்கன்னு சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த ஒரு கேரக்டர் தான் சங்கீதக்காரனாகிய தாவீது கிட்ட கர்த்தருக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? கன்ஃபஸிங், கன்ஃபஸிங். பாவம் சங்கீதக்காரனாகிய தாவீது. அப்போ நம்ம கேட்கலாம், உலகத்தில் எல்லாருமே அப்ப சங்கீதக்காரனும் தவறி இருக்கார், பாவம் செஞ்சிருக்கார், ஆனா திரும்பி ஆண்டுடைய சமூகத்துக்கு வருகிற அந்த இருதயம். ஹல்லேலூயா. 51 சங்கீதம் முழுமையா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவரோட கிட்டி சேருவதற்கான ஒரு ஜபமாய், ஒரு அழுகையாய், ஒரு கூக்குரலாய் இருக்கும். அதுதான் இன்னைக்கு நம்ம ஆராதனையிலும் நம்ம வாசிச்சோம், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும்பும், உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான் இப்படி சொல்லி, ஆண்டவரே புதிய இருதயத்தை தாங்க, புதிய ஆவியை தாங்க, ரட்சிப்பை தாங்க, சந்தோஷத்தை, இதெல்லாம் நான் இழந்துட்டு இருக்கேன். எதனால? பாவத்தினால. நல்லா இருந்தேன் ஆனா எங்கேயோ பால்கனில இருந்து கீழே பார்க்கும்போது பாவம் பண்ணிட்டேன். என் கூட இருக்கீங்க நம்புறேன். சங்கீதக்காரன் அப்படிதானே பாவம் பண்ணாரு. ஆமென். பால்கனி எட்டி பார்த்தார், அவ்வளவுதான், தவறிட்டார். பட் ஸ்டில் அங்கேயே நின்று விடாமல் ஐயோ அவனுடைய ஸ்தானத்தை புரிந்து கொண்டான், அவனுடைய அபிஷேகத்தை, அவனுடைய நிலைமையை புரிந்து கொண்டு திரும்பி ஆண்டுடைய சமூகத்தில் ஓடி வந்து ஐயோ பால்கனியில நான் நிற்க வேண்டிய இடம் ஆண்டுடைய சமூகம் என்று அறிந்து ஆண்டுடைய சமூகத்துல அழுது புலம்புகிற அந்த இருதயத்தை கர்த்தர் 1 சாமுவேல் 16 பார்த்திருந்தார். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஹி நோஸ் அவர் ஹார்ட். சங்கீதக்காரனுடைய இருதயம் ஆண்டவருக்கு எப்ப தெரியும்? அப்பவே தெரியும். உன் பாவம் செஞ்சாலும் என்னை விட்டு போவே மாட்டான், திரும்பி வந்துருவான். மனுஷங்க எல்லாருமே பாவம் செய்யறதுதான், தவறு செய்யறதுதான், ஆனா திருந்துருவதற்குண்டான இருதயம் இருக்கிறதா ரொம்ப முக்கியம். Do you have that heart to repent? Do you have that heart to confess in front of God? Nobody else. Hallelujah. Do you have the heart to accept your mistake? David did that. Hence he was king. அவன் ஒரு ராஜாவா இருந்தாலும், அவனோட ராஜாவா இருந்த பொழுதும் அறைக்குள்ள சாப்பிடாமல் தரைக்குப்புல விழுந்து ஆண்டுடைய சமூகத்துல குழந்தைய போல் அழுகிறதை, சுத்த இருதயத்தை என்ன சிருஷ்டியும், ஈசோப்பினால என்னை கழுவும் அப்படின்னு என்ன அர்த்தம், ரத்தத்தினால என்னை கழுவும், தப்பு பண்ணிட்டேன் ஆனா இனி பண்ணக்கூடாது. அதுதான் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. பாவம் செய்கிறவன்
வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய் விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். இந்த காலை வெளியில கர்த்தர் நமக்கு இரக்கத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதுதான் நல்ல செய்தி. நமக்கு கிருபையை கொடுக்க சர்வ வல்லமை உள்ளவர் தேவனாய் இருக்கிறார். இஃப் அவர் ஹார்ட் இஸ் ரெடி டு கன்ஃபஸ் அவர் ஓன் சின்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. நம்போ ஆண்டவருக்கு முன்பாக அந்த முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுக்கறதுக்கு உணர்றதுக்கு ரெடியா இருந்துட்டோம்னா கர்த்தர் புதிய அபிஷேகத்தை தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஆமென். எவ்ரி நியூ மார்னிங் இஸ் கிரேஸ் இஸ் நியூ. இருதயம் ரொம்ப முக்கியம், ஆண்டவர் பார்க்கிற காரியம். என்னை கேட்கிற தேவ ஜனமே, ஒருவேளை சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த ஏழு சகோதரர்களை செலக்ட் பண்ணும்போது என் கூட நீங்க கொஞ்சம் இமேஜினேஷன்ல வர முடியாத தன்மையா கேட்கிறேன். அந்த ஏழு சகோதரர்ல ஒருத்த வந்து நிற்பான், நீங்க கண்டிப்பா என்னதான் ராஜாவா செலக்ட் பண்ணணும் அப்படின்னு, ஏன்னா அதுக்குண்டான ஃபிட் எனக்கு இருக்கு அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். இல்லைன்னா எனக்கு முன்னாடி இருக்கவன் ரிஜெக்ட் ஆயிட்டான், என்னை தவிர இனி யாரும் செலக்ட் ஆக முடியாதுன்னு ஒருத்தர் நினைச்சிருக்கலாம். எல்லாரையும் தாண்டி எட்டாவது தாவீது கடைசி பையன் செலக்ட் ஆகும்போது ஏழு பேரும் பொறாமப்பட்டிருக்கலாம். We don't know what was in their heart. இப்ப என் முன்னாடி நீங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க, உங்க இருதயத்துல என்ன ஓடிக்கொண்டிருக்குன்னு எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு மாத்திரம்தான் தெரியும். காரணம், நான் உங்க முகத்தை பார்த்துதான் பேச முடியும், ஆனா அவருடைய உங்க உள்ளத்துல பேசி கொண்டிருக்கிறார். ஐ நோ காட் இஸ் ஸ்பீக்கிங் டு சம்படிஸ் ஹார்ட். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஆமேன்னு சொல்லும் பொழுது, கை தூக்கும் பொழுது, அல்லது கை தட்டும் பொழுது ஓகே இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு நான் நினைச்சுக்க முடியும், ஆனா உண்மையாலுமே நீங்க அக்செப்ட் பண்றீங்களா இந்த வார்த்தைய? உண்மையாலுமே இந்த வார்த்தை உங்களுக்குள்ள டைஜஸ்ட் ஆகுதான்னு சொல்லி என் அப்பன் இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். காரணம், நீங்க பாஸ்டர் முன்னாடி என்ன வேணா செய்யலாம். என்ன சொல்றீங்க ஆமேன்? ஒருவேளை தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி உட்கார்ந்து கவனிக்கலாம், இல்ல ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரி கேட்கலாம், ஒருவேளை ஆமேன்னு சொல்லலாம் இல்லையா சொல்லலாம், வாட் எவர். பட் நான் பார்க்கிற மாதிரி இல்ல, அவர் முகத்தை பார்க்கிறவர் இல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். ஹல்லேலூயா, ப்ரைஸ் காட். அதனாலதான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்றார், இருதயம் நல்ல நிலமா இருக்கிறது, வசனம் விதையா இருக்கிறது. நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிறது, முப்பதும் அறுபதும் நூறுமாய் கனி கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்டு நீங்க கனி கொடுக்கிறது எப்படி தெரியும்? வாழ்க்கையில நீங்க கனி கொடுக்கும் பொழுது தெரியும். உங்க இருதயத்துல நல்ல நிலமாகிய இருதயத்துல இந்த வசனமாகிய விதை விழுந்திருக்கான்னு சொல்லி நீங்க கனி கொடுக்கும் போது தெரியும். இல்லைன்னா நாளை காலையில தெரியும், போன் வரும். ஆமேன். மறுபடியும் இப்படி போன் வரும் எப்போ? அப்பனா நம்ம புரிஞ்சுக்கணும், ஓகே வித நிலத்துல விழுகல. ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவ ஜனமே, இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர், அந்த இருதயத்தை ஆண்டவருக்கு நம்ம முழுமையா கொடுக்கும் பொழுது ஒரு எட்டாவது மகனாகிய தாவீதை, ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தவனை கர்த்தர் உயர்த்த முடியும்னா ஏன் நம்மளை உயர்த்த முடியாது? ஹல்லேலூயா. என்னோட ஒரு சின்ன அனுபவத்தை சொல்லி நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த ஊழியத்துக்கு வரக்கு முன்னாடி என்னைய பார்க்கறதுக்கு என்னைக்கே பிடிக்காது, ரொம்ப அசிங்கமா இருப்பேன், கருப்பா ஒல்லியா. என்னைய பார்த்து கண்ணாடியில நிறைய வாட்டி நான் திட்டிருக்கேன். வேணா ஃபேஸ்புக்ல என் பேஜ் இப்ராஹிம் அருண், நீங்க போய் என் பழைய போட்டோஸ் 2012 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த நபரா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா இருந்திருக்கேன். அந்த நேரத்துலதான் ஊழியத்தினுடைய அழைப்பு வந்தது. கர்த்தர் எனக்கு ஊழியத்துக்கு அழைப்பு கொடுத்ததுனால அப்ப கூட நான் கேட்டிருக்கேன், இந்த முகரையை வச்சு நான் போய் எப்படி ஊழியம் செய்ய, ஜனங்கள் முன்னாடி நான் போய் எப்ப நிக்க, எப்படி நிக்க, எனக்கு பேச தெரியாது, நான் அழகுலாம இருக்கேன், நான் ரொம்ப ஒல்லியா இருக்கேன், என்னை யாருக்குமே பிடிக்காது அப்படி சொல்லிலாம் நினைச்சு என்னை எதுக்கு ஊழியத்துக்கு கூப்பிட்டீங்க? நான் உலகத்துக்கும் ஃபிட்டு கிடையாது, நான் ஊழியத்துக்கும் ஃபிட்டு கிடையாது, என்னை விட்டுருங்க, நான் பின்னாடி இருந்து வேணா ஏதாவது ஊழியம் செய்யறேன். ஆனா இன்னைக்கு உங்க முன்னாடி கர்த்தர் நிறுத்தி இருக்காருன்னா அதுக்கு கர்த்தருடைய கிருபை மாத்திரம் தான் காரணம். நான் சொல்ல விரும்புகிற காரியம், 2012 என்னைக்கு வேதாகம கல்லூரியில அடி எடுத்து வச்சனோ கர்த்தர் என்னுடைய ரூபத்தை மாற்றினார், என்னுடைய நிறத்தை மாற்றினார், என்னுடைய துணியை மாற்றினார். காரணம், கர்த்தருடைய என்னுடைய ஆவியை எடுத்து விட்டு கர்த்தருடைய ஆவியை எனக்குள்ள கொடுத்ததுனால இன்றைக்கு புதிய மனிதனாக நிற்கிறேன். ஆமேன். ஸ்தோத்திரம். அன்னைக்கு இருந்த பழைய நபர் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு நான் நிற்பது, அப்பெல்லாம் என்னை அருண்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூர்ல,
அருண் சொன்னாதான் என் பேர் தெரியும். இப்ப வந்து இப்ராஹாம்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். அருணா இருந்த என்ன இப்ராஹாமை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அப்படின்னா பெயர் மாத்திர ஆண்டவர் அப்படின்னு நான் சொல்ல வரல. என்னுடைய பெயர் ஃப்ரம் த சைல்ட்ஹுட் இப்ராஹாம் அருண், பட் அருண்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனா ஊழியத்து வந்ததுக்கு அப்புறமா ஐ வாஸ் நோன் லைக் தட். ஐ மீன் ஆண்டவர் விரும்புகிற பெயர்ல, ஆண்டவர் விரும்புகிற விதத்துல அவன் கர்த்தர் என்னை மாற்றுவதற்கு என் இருதயத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுத்ததுனால இன்னைக்கு யாருக்கும் பிடிக்குதோ இல்லையோ, கண்ணாடியை பார்த்தா எனக்கு என்னை ஓரளவுக்கு பிடிக்கிற மாதிரி கர்த்தர் வச்சிருக்கார். ஆமென். ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னை கேட்கிற தேவ ஜனமே, யாரா இருந்தால் அதான் சொல்றேன், என்ன எல்லாம் கர்த்தர் ஊழியத்திற்கு அழைச்சு உருவாக்கி இன்னைக்கு வச்சிருக்காருன்னா, ஆமென், ஸ்தோத்திரம். உங்களை எல்லாம் உயர்த்த மாட்டாரா, ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஆனா அதற்கு காரணம் ஒன்னே ஒண்ணு என்னால சொல்ல முடியும். நான் யோசிச்சு பார்த்திருக்கேன், ஏன் அசிங்கமா இருக்க, அழகில்லாத லோ மார்க் வாங்குற என்ன ஆண்டவர் எதுக்கு ஊழியத்தை செலக்ட் பண்ணும்? கொஞ்சம் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா யோசிச்சு பார்க்கும்போது கர்த்தர் ஒருவேளை இருதயத்தை பார்த்திருப்பார் நினைக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். எல்லா மனுஷனும் ஒருவேளை முகத்தையும் சரீரத்தையும் பார்த்திருக்கலாம், ஆனா கர்த்தர் இருதயத்தை பார்த்து ஒருவேளை இவன் என் ஊழியத்தை உண்மையா செய்வான் நம்பி என் கையில கொடுத்துருக்கலான்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த இடத்துல நான் நிக்கிறேன், நம்புறேன். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவான் என்கிற பகிரங்கமான நம்பிக்கை கர்த்தருக்கு இருந்ததுனால கர்த்தர் சங்கீதக்காரனாகிய தாவீதை ராஜாவை அபிஷேகம் பண்ணி அவனுக்கு பிரியமானவனாய் வைத்திருந்தார். ஆடுகளை மேய்த்திருந்த சங்கீதக்காரனாகிய தாவீதை கர்த்தர் ராஜாவாய் உயர்த்த முடியும்னா இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் உயர்த்த முடியும். ஆனா ஒன்னே ஒண்ணு, நம்முடைய இருதயம், நம்முடைய இருதயம் கர்த்தர் விரும்புகிற மாதிரி இருக்குமானால், கர்த்தர் எதிர்பார்க்கிற மாதிரி இருக்குமானால் நிச்சயம் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். மத்தையில 5 அதிகாரத்துல அதான் நம்ம வாசிக்கிறோம் இல்ல, மத்தேயு 5:10 நினைக்கிறேன், 8:8 வாசிக்க வேண்டாம், நானே சொல்றேன். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கர்த்தரை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமா இருந்தா போதும். ஏன்னா நம்ம பாடுறோமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்ய விரும்புகிறவரேன்னு பாடுறோம் இல்ல. அப்ப என்ன பாடுறோம்? உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, எங்கள் மத்தியில் உலாவிடும். அப்படின்னா சபையில இங்க சேர் போட்டு சிங்காசனம் போட்டு அவரை உட்கார வைக்கிறது நம்ம துதிக்கிறோமா? சபையில ஒரு பெரிய சேர் போட்டு சோஃபா போட்டு ஆண்டவரே நீர் வந்து இங்க உட்காரும் அதுக்காக உம்மை துதிக்கிறோம். இருதயமாகிய சிங்காசனத்துல கிருபையின் தேவன் வந்து அமரும்படியாய் அவரை துதிக்கிறோம். நம்ம ஆராதிக்கும் பொழுது, நம்ம துதிக்கும் பொழுது, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது கர்த்தர் எங்க வந்து உட்காருவார்? பாஸ்டர் பக்கத்துல இங்க சேர் போட்டிருப்பாங்களா? அங்க இல்ல, இங்க வந்து உட்காருவார். உங்க இருதயமாகிய சிங்காசனத்துல கர்த்தர் உட்கார ஆயத்தமாய் இருக்கார். அந்த இருதயத்தை திறந்து கொடுக்க, சுத்தமாய் ஆக்கி கொடுக்க நீங்க ரெடியா? அவ்வளவுதான். பிரைஸ் காட். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இந்த காலை விழி என்னை கேட்கிற தேவ ஜனமே, எவரையும் மேன்மைப்படுத்த என் கர்த்தர் வல்லவனுள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அழுக்கா இருக்கும், அசிங்கமா இருக்கும், அல்லது இப்படி இருக்கும், எதுவுமே பிரச்சனை இல்லை. பிரச்சனை ஒன்னே ஒண்ணுதான், நம்முடைய இருதயம். ஆமென். சங்கீதக்காரன் அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஹி வாஸ் டெஸ்டிங் ஹிம்செல்ஃப். என் இருதயம் சங்கீதம் 150 சங்கீதம் இருக்குல்ல, நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்களேன், நம்ம ஜெபிக்கிற மாதிரியே இருக்கும், நம்ம ஜெபிக்கிற மாதிரியா இருக்கும். காரணம், அவர் நம்ம போற வாழ்க்கையின் வழியாய் போகிறதை ஜெபமா என்னோட சமூகத்துல செய்ததுதான் சங்கீதம் எழுதப்பட்டிருக்கு. சோ இட்ஸ் வெரி க்ளோஸ் டு அவர் ஹார்ட்ஸ். அதனாலதான் டேவிட் இஸ் வெரி க்ளோஸ் டு காட்ஸ் ஹார்ட். ஆமென். என்ன கேட்கிற தேவ ஜனமே, இந்த காலை வேளையில நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு முழுமையாய் கொடுக்க வேண்டும். அதனாலதான் உபாகமத்துல வாசிக்கிறோம், முழு உள்ளத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆவியோடு அனுமை ஆராதிப்பேன். இந்த காலை வேளையில நான் எப்பவுமே சபையில கேட்கிற ஒரே ஒரு காரியம்தான், உங்க உடல் அல்ல, உங்க காணிக்கைகள், உங்க தசம்ப பாகங்கள், உங்களுடைய உழைப்பை காட்டிலும் உங்களுடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியமானது. சண்டே கிறிஸ்டியன் பிரதர் ராஜு அழகா பாடியிருக்காங்க இல்ல, உள்ளத்தை கேட்கிறார் ஐயா, ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டார் ஐயா. நம்முடைய ஆண்டவர் உலக இரட்சகனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறவர்.
இருதயத்தை பார்க்கிறவர் ஆஸ்தியை அந்தஸ்தை நீங்க சபைக்கு கார்ல வரீங்களா பைக்ல வரீங்களா சைக்கிள்ல வரீங்களா நடந்து வரீங்களான்றது இல்ல விஷயம் சபைக்கு முழு இருதயத்தோடு வரீங்களா என்பதுதான் என் ஆண்டவருக்கு விஷயம் ஆமென் பொறாமையோடு எரிச்சலோடு அல்லது கோபத்தோடு இப்படி வரீங்களா இல்ல ஆண்டவரை துதிக்கணும் ஆமென் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கணும்னு வரீங்களா அவ்வளவுதான் ஆண்டவருக்கு விஷயம் ஆமென் மனுஷனோ முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க ஹல்லேலூயா ஆமென் பாஸ்டர் கூட சம்டைம்ஸ் சாம்பியல் தீர்க்கதரிசி முகத்தை பார்த்து செலக்ட் பண்றான் சம்டைம்ஸ் பாஸ்டர்ஸ் கூட அப்படி ஏமாந்துடலாம் ஆனா கர்த்தர் இருதயத்தை பார்த்து செலக்ட் பண்ணுற தேவனாக இருக்கிறார் ஹல்லேலூயா சபைக்கு தொடர்ந்து வாங்க கர்த்தரை ஆராதிங்க ஆமென் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேளுங்க அவர் வார்த்தை மேல நம்ம சார்ந்து இருப்போம் கவலைப்படாம சந்தோஷமா இருப்போம் சங்கீதக்காரனாகிய தாவீதை உயர்த்தின கர்த்தர் நம்மையும் எல்லா விதத்திலும் உயர்த்த சர்வ வல்ல மேலாவராக இருக்கிறார் ஹல்லேலூயா எழுமி நம்ம அப்படியே ஜெபிப்போமா பிரைஸ் காட் தேங்க்யூ லார்ட் ஆமென் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அப்பா இந்த காலை வேளையில் ஆண்டவரே நீர் முகத்தை ஆமென் பார்க்கிற தேவன் அல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிற இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிற அப்படின்னா நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த காலை வேளையில தகப்பனே பலர் ஒரு விதத்தை ஒருவேளை பல விதமான கேள்விகளோடு வந்திருக்கலாம் ஆனா என் கர்த்தர் நீர் சொல்லுகிற காரியம் நான் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் உங்களுடைய இருதயம் உங்களுடைய இருதயத்தை மாத்திரம் தான் நான் எதிர்பார்க்கிறேன் உங்களுடைய ஆஸ்தி அந்தஸ்து நீங்க எப்படி வரீங்க எப்படி போறீங்கன்றதை விட முழு இருதயத்தோடு நீங்க என்னை நேசிக்கிறீங்களா அவ்வளவுதான் பிரதர் ஆண்டவருக்கு வேணும் அவ்வளவுதான் நோ மேட்டர் வாட் யூ டூ வாட் ஒர்க் யூ டூ நீங்க ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணலாம் பெயிண்டிங் ஒர்க் பண்ணலாம் ஆட்டோ ஒர்க் பண்ணலாம் இல்ல அக்கௌண்டன்டா இருக்கலாம் மேனேஜரா இருக்கலாம் வாட் எவர் பட் யுவர் ஹார்ட் மேட்டர்ஸ் ஹல்லேலூயா யுவர் ஹார்ட் மேட்டர்ஸ் பிரைஸ் காட் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே உன்னதமானவரே என் ஊரைவிடம் நீர்தானே உன்னதமானவரே என் ஊரைவிடம் நீதானே உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே எத்தனை பேருக்கு அந்த புதிய இருதயம் வேணும் கர்த்தர் விரும்புகிற அந்த இருதயம் ஹல்லேலூயா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இருதயத்தின் மேல கை வச்சு சொல்லுங்க ஆண்டவரே சங்கீதக்காரன் ஜெபித்ததை போல நானும் இன்னைக்கு ஜெபிக்கிறேன் சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும் தகப்பனே மாம்சமான சிந்தை எனக்கு வேண்டாம் ஆவியின் சிந்தனைகளை கொடுங்க பொறாமைகள் பெருமைகள் எரிச்சல் வன்கண் கோபம் ஆமென் இச்சை இவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டாகிறது அந்த ஆவி எனக்கு வேண்டாம் உம்முடைய ஆவி எனக்கு தாங்காண்டவரே உம் சித்தத்தை நிறைவேற்றுகிற உம்முடைய சத்தத்தை கேட்கிற அந்த ஆவியை நீ தருவீராக உண்மையா ஜெபிப்பீங்களா லாஸ்ட் டூ மினிட்ஸ் we are going to wind up this service இந்த வாரம் முழுவதும் இந்த உலகத்தில் நீங்க வாழணும் சகோதரா நிறைய பேர் வருவாங்க இந்த விதையாகிய வசனத்தை பிடுங்க உங்க இருதயத்திலிருந்து பிடுங்க வருவாங்க நிறைய ஃபாக்ஸ் வரும் ஓநாய்கள் வரும் அந்த வசனத்தை பிடுங்கி போடுவதற்காக திராட்சை தோட்டத்தை எடுப்பதற்காக வரும் ஆனா நீங்க ஸ்ட்ராங்கா ஒப்பு கொடுங்க உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருந்தா போதுங்க உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல யாரும் வர முடியாது வரக்கூடாது அவருடைய அன்பை யாரும் உங்களை விட்டு இருந்து பிரிக்கவே கூடாது அவ்வளவுதான் உங்களை எதிர்பார்க்கிறார் உங்க இருதயத்தை ஆண்டவர் விரும்புகிறார் God is expecting your heart this morning, my dear brother and sister. God is expecting your heart. கவலைப்படாதீங்க கர்த்தர் மனுஷன் பார்க்கிற விதத்துல பார்க்கிறவர் அல்ல அவர் ஆமென் ஸ்தோத்திரம் இருதயத்தை பார்க்கிறார்
அருமையான இருதயம் பிரதர்ஸ், உங்களுக்கு அருமையான இருதயம் சிஸ்டர். என்ன பண்றது, சில சந்தர்ப்ப சூழ்நிலைலாம் நீங்க மாறிட்டீங்க, கெட்டவங்களா மாறிட்டீங்க, கெட்டவங்களா தெரியறீங்க. ஆனா கவலைப்படாதீங்க, இயேசு இன்னைக்கு அந்த இருதயத்தை பார்த்து உங்களை உயர்த்துவார். அப்ப புரிஞ்சுப்பாங்க எல்லாரும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் காட், ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீரானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீரானே. உயர்த்து, சேர்ந்து உயர்த்துவோமா? வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். கடைசிய கரங்களை உயர்த்தி முழு இதயத்தோடு உம்மை துதி. உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கிரம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை இஷ்டம், என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை இஷ்டம். என் ஆத்துமாவே கர்த்தரை இஷ்டம், கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவினுடைய அன்பும் அன்யுன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் விசேஷமாய் அடுத்த வாரம் நாம் சந்திக்கும் வரைக்கும் நம்மோடு கூட தெரியாமல் தங்கி இருப்பதாக, ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.